ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ். ராமர் கோயில் நிகழ்வுக்கு பிறகு பிரதமர் மோடியின் பலம் மேலும் அதிகரித்து விட்டது, சரியா? அனைத்து மக்களுக்கும் பொதுவானவராக இருக்கணும், ஒரு கோயில் பூஜாரியா இருக்கக்கூடாது. ஏன் கோயில் பூஜாரி? கோயில் பூஜாரி, ராமர் கோயில் பூஜாரிங்க அவரு. ராமர் கோயில் பூஜாரி வேலை தானே பார்த்தார் அவர். இதே நரேந்திர மோடி அவர்கள் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு கருவறைக்குள்ள உள்ள விட்டாங்களா? உள்ளே போய் ஆராத்தி எடுத்தாரா? உள்ளே போய் பூஜை பண்ணாரா? விடலையே. ராமருக்கு பண்ணார்ல, ஸ்ரீரங்கம் கோயிலில் உள்ளே விட்டாங்களா? அப்போ நீ பிரிக்கிறே இல்லை, நீ தானே பிரிக்கிற. இந்துக்களை யார் பிரிக்கிறது? பிஜேபி தான் பிரிக்குது. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? உத்தரப்பிரதேசத்துக்குரிய ராமர், இந்தியாவுக்கான ராமர் கிடையாது. அவர் உத்தரப்பிரதேசத்தில் ஆண்ட மன்னன், புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவர் கடவுள் அவதாரம், அவர் கடவுள் கிடையாது. ஒரே நாடு ஒரே மொழி, ஒரே நாடு ஒரே தேசம், ஒரே நாடு ஒரே கொள்கை, ஒரே நாடு ஒரே அரசு. அப்போ நாளைக்கு ஒரே நாடு ஒரே சாமி, ராமர் தான் சாமி சொல்ல மாட்டேங்கன்னு என்ன நிச்சயம்? இல்லை, அந்த மாதிரி சொல்ல முடியாது. சொல்ல முடியாததெல்லாம் பண்ணுறாங்க சார், முடியாததெல்லாம் அவங்க பண்ணுறாங்க. சொல்ல முடியாது, நீங்களும் என்ன பேசிகிட்டு இருக்கலாம் உட்காந்து. அவர் ஃபிக்ஸ் பண்ணுற பெட்ரோல் விலையை தானே நீங்கள் பெட்ரோல் தானே நீங்கள் போடுறீங்க. கடவுள் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ண முடியும்? ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களே. இப்போ ராமர் தான் பெரிய கடவுள். நீங்கள் திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கும் ராமருக்கும் போட்டி, யார் இப்போ யார் பெரிய கடவுள்ன்றதை போட்டி? இப்போ ஏன் திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு ஓசி ட்ரெயின் விட சொல்லுங்கள், ஏன் சபரிமலைக்கு ஒரு ஓசி ட்ரெயின் விட சொல்லுங்கள், பழனிக்கு ஓசி ட்ரெயின் விட சொல்லுங்கள், ஏன் திருச்செந்தூர் முருகனுக்கு ஓசி ட்ரெயின் விட சொல்லுங்கள், தஞ்சாவூர் பிரதீஸ்வரர் கோயிலுக்கு ஓசி ட்ரெயின் விட சொல்லுங்கள். 5 கோடி பேரை கொண்டு போய் ஓசி ட்ரெயின் விட்டு நான் அயோத்தி கூட்டு போகிறேன்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்களே, இந்த ஓசி ட்ரெயின் யார் கொடுப்பா பணம்? என் திருமணம் முடிஞ்ச உடனே எங்கள் மாமா என்னை கூப்பிட்டு போய் 22 தீர்த்தத்துலேயும் நான் நீராடி இருக்கேன், ராமேஸ்வர தீர்த்தத்தில். இன்னைக்கு பக்தர்களுக்கு ராமேஸ்வரத்தில் தீர்த்தம் நீராடுவதற்கு தடை. ஒரு இடத்துல போட்டு எல்லா தீர்த்தமும் இங்கே தான் வருது, நீ குடிச்சிட்டு போன்னு அனுப்பிவிட்டான். இன்னைக்கு மோடி அவர்களுக்கு திறந்து விட்ட 22 தீர்த்தத்தையும் அனைத்து மக்களுக்கும் திறந்து விட சொல்லுங்க. அரசு மதத்தை அரசியலில் கலக்கிறவன் எவனாக இருந்தாலும் சரி, அது எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும், எந்த கட்சியை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, அவன் அயோக்கியன் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை, நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நடக்க வாய்ப்பு இல்லை. இல்லை, இது மக்கள் புரிந்து கொள்ளணும். புரிந்து கொள்வர்கள் புரிந்து கொள்வார்கள், புரிந்து கொள்ளாதவர்கள் தங்கள் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக்கொண்டு செல்வார்கள். வணக்கம் ஆகாயம் தமிழ் நேயர்களே. ராமர் கோயில் நிகழ்வு பிரதமர் மோடியை மேலும் பலம் பொருந்தியவராக மாற்றியிருக்கிறதா, நாடு முழுமையாக இந்துமயமாகிறதா, இதை பற்றி பேசுவதற்காக முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாமின் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர் பொன்ராஜ். வணக்கம். ராமர் கோயில் நிகழ்வுக்கு பிறகு பிரதமர் மோடியின் பலம் மேலும் அதிகரித்து விட்டது, சரியா? அதிகரித்தது போன்ற பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அந்த பிம்பம்னு சொல்கிறீங்க? பிம்பம் தானே, அது வந்து 10 ஆண்டுகால ஆட்சியில் இந்தியாவை இந்தந்த துறைகளிலே நான் வளர்ச்சியடைய வைத்திருக்கிறேன், இந்தியாவை வேலைவாய்ப்பு வேலையின்மையை குறைச்சிருக்கேன், இன்ஃப்ளேஷனை குறைச்சிருக்கேன், ரூபாயின் மதிப்பை கூட்டியிருக்கேன், பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிருக்கேன், இந்தியாவினுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெவன்யூவை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன், இந்தியாவுடைய பொருளாதாரத்தை 4 மடங்கு ஆக்கியிருக்கேன். இப்படியெல்லாம் சொல்லி அவர் ஓட்டு கட்டிருந்தாருன்னா உண்மையிலேயே அவர் வளர்ச்சிக்கான பிரதமர், அந்த நாட்டை உயர்த்திய பிரதமர், இந்த நாட்டினுடைய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை பொருளாதாரத்தை உயர்த்திய பிரதமர். அவருக்கு மீண்டும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னொரு 5 ஆண்டுகள் கேட்பதில் உரிமை இருக்கிறது, ரைட் இருக்குது. ஆனால் அதை விட்டுட்டு நான் ராமருக்கு கோயில் கட்டியிருக்கேன், ராமர் கோயில் பூஜாரியாக மாறியிருக்கேன், நான் உண்ணாவிரதம் இருந்திருக்கேன், கோயில் கோயிலாக போயிருக்கேன், தீர்த்தம் ஆடியிருக்கேன், கடலில் குளிச்சிருக்கேன், மூழ்கி முத்தெடுத்திருக்கேன், நான் வந்து கோயில் பூஜை பண்ணியிருக்கேன், ராமர் கோயில் தான் கட்டியிருக்கேன், இதுதான் இந்துத்துவா. இந்துத்துவாவுக்காக அனைத்து மக்களும் இந்துவாக இணைந்து ஓட்டு போடுங்கன்னு அரசியலிலே மதத்தை கலந்து அந்த மதத்தை வைத்து ஓட்டு கேட்கக்கூடியவருக்கு எப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு பிரதமராக 10 ஆண்டுகால சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க முடியாதவர், கோயிலை கட்டிவிட்டேன், சிலையை வைத்து விட்டேன், சிலையை திறந்து விட்டேன் என்று சொல்லி ஓட்டு கேட்பதை பற்றி நீங்கள் இது கட்டமைக்க பிம்பம் இல்லாமல் வேறு என்ன இருக்குது? முக்கியமாக வளர்ச்சியை பற்றி தொடர்ந்து பேசிட்டு வராங்க. நீங்கள் சொன்ன பல கேள்விகள், இதெல்லாம் செஞ்சுருக்காரான்னு செஞ்சுருக்காரு சொல்லி தான் ஓட்டு கேட்குறாங்க. உத்தரவாதம், மோடியின் உத்தரவாதம், அவருடைய ப்ராமிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கோயிலுக்கு செய்ய வேண்டிய புனஸ்காரங்களையும் சடங்குகளையும் அவர் செய்திருக்கிறார், நீங்கள் ஏன் அதை குறை சொல்கிறீங்க? அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை வந்து அரசியல் சாசன சட்டத்தின் மீது உறுதிமொழி எடுத்த பிரதமர் அவர். இந்தியா வந்து ஒரு சவரைன், சோசியலிஸ்டிக், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், லிபர்ட்டி, ஃப்ரட்டர்னிட்டி, ஈக்குவாலிட்டி, ஓகே, ஜஸ்டிஸ், இத்தனையும் மேலே கட்டமைக்கப்பட்ட கான்ஸ்டிடியூஷன்.
அப்போ இதை கான்ஸ்டிடியூஷன் இத்தனையும் பண்ணவர், ஒரு நாட்டினுடைய இந்திய அரசாங்கத்தினுடைய பிரதமராக இருப்பவர், அனைத்து மக்களுக்கும் பொதுவானவராக இருக்கணும், ஒரு கோயில் பூஜாரியாக இருக்கக்கூடாது. ஏன் கோயில் கோயில் பூஜாரி கோயில் பூஜாரி ராமர் கோயில் பூஜாரிங்க அவர், ராமர் கோயில் பூஜாரி வேலை தானே பார்த்தார் அவர், ராமர் கோயில் பூஜாரி வேலை தானே பார்த்தாரு. நீங்கள் இப்போ என்ன பண்ணார், பிராண பிரதிஷ்டை பண்ணுறது இவர் வேலையா? நீங்கள் அன்றைய காலகட்டத்தில் அக்ஷர்தாம்னு ஒரு டெம்பிள் இருந்தது, டெல்லியில் இருக்குது, உலகம் முழுக்க அக்ஷர்தாம் டெம்பிள் இருக்குது, குஜராத்தியில் இருக்கக்கூடிய சுவாமிநாராயணன் செக்ட் அது. அவர்கள் வந்து ஒரு இந்திய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அருமையான டெம்பிள் அக்ஷர்தாம் டெம்பிள். அந்த டெம்பிளை உருவாக்கினாங்க. இது அமெரிக்காவில் இருக்குது, லண்டனில் இருக்குது, கனடாவில் இருக்குது, எல்லா நாட்டிலையும் இருக்குது, ஏகப்பட்ட நாட்டில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து அவரை ஒரு அவதாரமாக, கடவுளுடைய அவதாரமாக, சிவனின் அவதாரமாக அவரை பார்க்குறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு அவதாரமாக பார்க்கக்கூடிய அந்த சுவாமி நாராயணன் டெம்பிளை கட்டி முடித்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முத நாள் நான் வந்து அப்போ பிரசிடென்ட் செக்ரட்டரியேட்டில், ராஷ்டிரபதி பவனில் அப்துல் கலாம் அவர்கள் பிரசிடெண்ட்டாக இருக்கும் பொழுது, இல்லை 11வது குடியரசுத் தலைவர் இருக்கும்போது நான் டைரக்டராக இருக்கேன். என்னை தான் அனுப்புனார், நான் தான் போய் அக்ஷர்தம் டெம்பிளை முழுமையாக சுற்றி பார்த்து அனைத்து இந்தியாவில் இருக்கிற அனைத்து நதிகளிலிருந்தும் ஜீவ தண்ணீரை எடுத்து வந்து அன்றைக்கு அங்கே கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு அந்த கோயில் திறப்புகளை நடத்தப்பட்டது. யார் தலைமையில் தெரியுமா? பிரசிடெண்ட் தலைமையில், பிரைம் மினிஸ்டர், அப்போசிஷன் லீடர் அத்வானி, பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங், அன்றைய பிரசிடெண்ட் வந்து அப்துல் கலாம், அப்புறம் அந்த சுவாமிநாராயணனுடைய செக்டனுடைய தலைவர், அந்த தலைமை குருக்கள், அப்போ பிரமுக் சுவாமிஜி மகாராஜ் அப்போ அவர் இருந்தார். அப்போ இவங்க எல்லாருமே வந்து அனைத்து தலைவர்களும் அங்கே வந்து அவர்கள் தலைமையில் தான் அன்றைக்கு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணப்பட்டு அன்றைக்கு வந்து அதை பண்ணுவது அந்த குருக்கள் தான், அவங்க தான் பண்ணாங்க. இவர்கள் முன்னிலையில் அது நடந்தது. அப்போ அன்றைக்கி இருந்தது யார்? பிரசிடெண்ட் இருக்கார், பிரைம் மினிஸ்டர் இருக்கார், அப்போசிஷன் லீடர் இருக்கார், அந்த மற்ற குருக்கள் எல்லோரும் இருக்காங்க, அந்த சுவாமிகள் இருக்காங்க, சங்கராச்சாரியர்கள் இருக்காங்க, இத்தனை பேர் இருக்காங்க. இவர்கள் முன்னிலையில் அது நடத்தப்பட்டது. அப்போ இதுதான் வந்து ஒரு விழா. இன்றைக்கு பிரசிடெண்ட்டு முர்மு அவர் வந்து ஒரு பழங்குடியினரை ஜனாதிபதி ஆக்கினேன் என்று சொல்வது மோடியின் அரசியல். அந்த பழங்குடியின ஜனாதிபதி விதவை பெண், அவர் பார்லிமெண்ட்டுக்குள்ளே வரக்கூடாது, ராமர் கோயில் திறப்புகளுக்கு வரக்கூடாது என்று சொல்வது மோடியினுடைய அரசியல். புரிஞ்சுட்டிங்களா? அடையாளம். அப்போ ஜனாதிபதி ஆக்கினது அரசியல், அவங்க வரக்கூடாது என்று தடுத்தது அடையாளம். ஏன் அந்த மாதிரி சொல்கிறீங்க? அவங்க வராமல் போயிருக்கலாம், ஏன் அந்த மாதிரி சொல்ல வேண்டும்? அதான் அடையாளம், அதான் அவங்களுடைய அடையாளம். அவங்க வரலங்கிறது ஒன்று. நீங்கள் பார்லிமெண்ட்டை திறக்கிறப்ப பார்லிமெண்ட்டுடைய தலைவர் யார்? ஒட்டுமொத்த அரசியல் சாசனத்துடைய தலைவர் பிரசிடெண்ட்டு. ஒரு பிரசிடெண்ட்டு தலைமை தாங்கக்கூடிய அந்த பார்லிமெண்ட், அவருடைய கூட்டுக்கூட்டத்தில் உரையாற்றுவர், வருடந்தோறும் கூட்டுக்கூட்டத்தில் உரையாற்றுவர் ஜனாதிபதி. அந்த பார்லிமெண்ட்டை கூட்டுவது ஜனாதிபதி. நீங்கள் அது இன்டர்ஃபியர் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து இன்ஃபர் பண்ணுறீங்க இந்த மாதிரி இருக்குமோ அப்படிங்கிறது. அது இருக்குமோ இல்லை, அதுதான் ப்ரோட்டோக்கால். நீங்கள் அவரை கூப்பிடாமல் நீங்கள் வந்து பார்லிமெண்ட் கட்டடத்தை ஓப்பன் பண்ணுறீங்க. எஸ்சி எஸ்டி, ஒரு எஸ்டி ஒரு விதவை பெண்ணை நான் ஜனாதிபதி ஆக்கினேன் என்று சொல்வது மோடியினுடைய அரசியல் நான் சொன்னேன். அதை அரசியல் பண்ணிட்டார். அவர்களை எந்த விழாவிற்கும் அழைக்காமல் பண்ணுவது அவருடைய பிஜேபியினுடைய அடையாளம், ஆர்எஸ்எஸ்னுடைய அடையாளம். இது அவங்க பண்ணியிருக்காங்க. இது இதில் என்ன, இது தெளிவாக தெரியுது. இதில் என்ன ஏதாவது மறைதல் இருக்கா? இல்லை, வெள்ளிடை மலையாக தெரிகிறது. நீங்கள் பல இடங்களில் சென்று பூஜைகள் செய்து புனஸ்காரங்கள் செய்து அவர் கோயில் பிரதிஷ்டை செய்தார் அப்படிங்கிறீங்க. அவருடைய நம்பிக்கை எது? சடங்குகளை கடைபிடிக்கணும் அப்படின்னாரு, அதன் மூலம் செய்தார். இதன் மூலம் நீங்கள் அவர் பூசாரியாகிவிட்டார் ராமர் கோயிலுக்கு அப்படிங்க சொல்கிறது வந்து சரியான ஒரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குங்க. அந்த நம்பிக்கையை நம்ம மதிக்கணும். இந்துக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, இஸ்லாமியர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்துக்கள்லேயே சிவனை கும்பிடுபவர்கள் சிவன் ஆலயின் மேலே நம்பிக்கை இருக்காங்க, முருகனை கும்பிடுவர்களுக்கு ஒரு முருகன் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, சரிங்களா? அதேமாதிரி வெங்கடாச்சலபதியை, திருப்பதி வெங்கடாச்சலபதியை கும்பிடுவர்கள், பெருமாளை கும்பிடுவர்கள், அவர்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. அதே மாதிரி குருத்வாரா கும்பிடுறவங்க சீக்கியர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, ஜெயினிசத்துக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த நம்பிக்கைகள் அனைத்தையுமே நம்ம மதிக்கணும், அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அது பக்தி, பக்தி வேறு, மதம் வேறு, மதம் பிடித்து அலைவது என்பது வேறு. புரிஞ்சுட்டிங்களா? இப்போ பக்தியில் இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களையும் அவர்களது வழிபாட்டு உரிமையை மதிக்க வேண்டும் என்பது தான் இந்திய அரசியல் சாசன சட்டம் புளோரலிசத்தை போதிக்குது, போதிக்குது. மறுக்கலையா? இல்லை இல்லை, அது போதிக்குது. நீங்கள் மறுக்கலாம் தேவையில்லை, ஆனால் மறுப்பதற்கான அரசியல் இங்கே நடக்குது.
அப்ப என்ன நடக்குது? மறுக்கலை இல்லை, நீங்க ஒத்துக்கிறீங்களா மறுக்கலை அப்படின்னு? இல்ல இல்ல, மறுப்பதற்கான அரசியல் நடத்துறாங்க. ஓபன் அவங்க டிக்ளேர் பண்ணல, ஆனால் அதைத்தான் அவர்கள் செயல்படுத்துகிறார்கள். எப்படி சொல்றீங்க? எப்படி அரசியல்? நீங்க என்னங்க, ஒரு கான்ஸ்டியூஷன் படி ஒரு பிரைம் மினிஸ்டரா இருப்பவர் நீங்க எப்படிங்க பூஜாரி ஆகலாம்? ஒரு கோயிலுக்கு பூஜாரியா? அப்ப ரிசைன்மெண்ட் போய் பூஜாரியாங்க. பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் ரிசைன் பண்ணுங்க, பூஜாரியா போங்க. நீங்க பூஜாரி தான் உங்களுக்கு வேணும்னா பூசாரியா போங்க. நீங்க சம்பிரதாயங்கள்படி இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நிகழ்வு நடக்கத்தான் செய்யும். நிகழ்வு எப்படி நடந்தது? நீங்க இவர்கள் எப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா? அதாவது இப்போ இருக்கக்கூடிய அந்த உபன்யாசகர்கள், அந்த அந்த சொற்பொழிவாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வட இந்தியாவில் எல்லாம் வந்து இந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் கிடையாது, தென்னிந்தியாவில் தான் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவோன்னு இவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? கருவறைக்கு சென்று பூஜை புனஸ்காரம் பண்ணுவது ஓபிசியான நரேந்திர மோடி பண்ணலாம் வட இந்தியாவில், ஆனால் அதை வந்து தென்னிந்தியாவில் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். யார் சொல்கிறது? நான் சொல்லலை. இந்த இந்த உபன்யாசம் பண்ணுறாங்கல்ல உபன்யாசகர்கள், இந்து உபன்யாசகர்கள் என்று சொல்லி உபன்யாசம் பண்ணுறாங்கல்ல, அவர்கள் தங்களுக்கு ஏற்றபடி ஆகம விதிகளை, வட இந்தியாவுக்கு ஒரு ஆகம விதி, தென்னிந்தியாவுக்கு ஒரு ஆகம விதின்னு மாற்றினது அவங்க தான், நம்மளில். அப்போ இதே நரேந்திர மோடி அவர்கள் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு கருவறைக்குள்ளே உள்ள விட்டாங்களா? உள்ளே போய் ஆராத்தி எடுத்தாரா? உள்ளே போய் பூஜை பண்ணாரா? விடலையே. ராமருக்கு பண்ணார்ல ஸ்ரீரங்கம் கோயிலில் உள்ள விட்டாங்களா? இதே ராமநாத சாமி கோயிலில் உள்ளே விட்டாங்களா? எங்கே உட்கார வச்சாங்க? நம்ம எல்லோரும் போய் உட்கார அந்த படியில் தான் உட்கார வச்சாங்க. உட்கார வச்சாங்களா இல்லையா? உள்ளே விட்டாங்களா அவங்கள? அப்போ வட இந்தியாவுக்கு ஒரு ஆகமம், தென்னிந்தியாவுக்கு ஒரு ஆகமம் எப்படிங்க? அது எப்படிங்க? ஒரு மதத்தில் வந்து இந்த இந்த பகுதிக்கு ஒரு ஆகமம், இந்த பகுதிக்கு ஒரு ஆகமம் அப்படின்னு ஒரு ஆகமம் இருக்குமா? என்ன இருந்தால் என்ன அப்படி இருக்கலாமா? இருந்தால் என்ன? அப்போ இருக்குன்னா அப்போ ஏற்றுக்குங்க, அந்த ஆகமம் தான் மாற்றுங்க, அவ்வளோதானே. அந்த ஆகமம் மாற்றத்துக்கு உட்பட்டது தானே, அந்த ஆகமம் மாறுதலுக்கு உட்பட்டது அப்படி நீங்க ஒத்துக்கிறீங்களா? அப்பதான் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்ப நிரூபிக்கணும் சவுத் இந்தியாவிலயும் மாத்துங்க. அப்ப சவுத் இந்தியாவிலயும் மோடியினுடைய வட இந்தியாவில வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த மோடியால் ஒரு கருவறைக்குள் சென்று ராமருக்கு அபிஷேகம் பண்ண முடியும் என்று சொன்னால், அதே பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனைவரையுமே கருவறைக்குள்ள விடுங்க, மாத்துங்க. அப்ப அதுக்கு மோடியே முன்னுதாரணமா இருக்காரு. மோடியே வந்து மோடி இந்த ஒரு மிகப்பெரிய புரட்சி செய்திருக்காருன்னு இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணுங்க. மோடி பண்ணதுபடி இனிமேல் சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்கள்லையும் இனிமேல் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் இனிமேல் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுவாங்கன்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்துக்களுடைய தர்மத்தை நீங்கள் வந்து அப்படியே சவுத் இந்தியாவை கொண்டு வாங்களே. மாற்றத்துக்கான துவக்கமாக இருக்கலாம்ல? நான் மாற்றத்தை தூங்குங்க, ஏன் பண்ணலை? இது துவக்கமாக இருக்கலாம் இல்லை, அதை பண்ணி வைக்க பூஜாரியாக மாறினார்ல, அதை பண்ண வேண்டியதானே நரேந்திர மோடி அவர்கள். ஏன் பண்ணலை அவர்? பண்ண முடியுமா அவரால்? ஏன் பண்ண முடியாது? பண்ண சொல்லுங்கள். வேணான்னு கேட்குறோம். பண்ணிட்டா உண்மையிலே நாங்கள் நம்ம நரேந்திர மோடி வந்து மிகப்பெரிய சமூக மாற்றத்திற்கு வித்திட்டவர்னு வாழ்த்திட்டு போகிறோம். இது வித்திட்டவராக இருக்கலாம்ல இப்போ இதை செஞ்சது மூலம். எங்கே செஞ்சார்? எங்கே அதான் சொல்லிட்டாங்களே, நார்த் இந்தியா வேற சவுத் இந்தியா வேறன்னு சொல்லிட்டாங்களே. எங்கே அதை மாற்ற சொல்லுங்கள் மோடி அவர்களை. நாளைக்கு ஒரு சட்டத்தை போட்டு ஆர்டிகல் 360 ஒரே நாள் நைட்டில் மாற்ற முடியுது. முடிஞ்ச மோடியால் இந்த சம்பிரதாயத்தை வட இந்தியாவில் பண்ண கருவறைக்குள்ளே போய் பூஜை பண்ண சம்பிரதாயத்தை தென்னிந்தியாவில் அவரை பண்ண சொல்லுங்கள் பாப்பா. பண்ண சொல்லிடுங்க. மெதுவாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல? பண்ண சொல்லுங்கள். பண்ணிட்டார்னா உண்மையிலே அவருக்கு இவ்வளவு அதிகார பலம் இருக்கும் பொழுது அவர் பண்ணிட்டாருன்னா நல்லது. இவ்வளவு அதிகார பலம் உள்ள மோடி அவர்களால், ஒரு ஓபிசி இனத்தைச் சேர்ந்த மோடி அவர்களால் கருவறைகள் சென்று பூஜை பண்ணக்கூடிய பண்ணக்கூடிய ஒரு சாதனை படைத்திருக்கிறார். அதை வந்து தென்னிந்தியாவிலையும் பண்ண வச்சுருங்க நீங்கள். சரி, இந்த ஒரு நிகழ்வு என்பது அனைத்து இந்துக்களையும், நீங்கள் முதலே சொன்ன மாதிரி பிஜேபி பக்கம், திரு மோடி பக்கம் ஒன்றிணை வைத்திருக்கிறது, கன்சாலிடேட் ஆகியிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் மறுக்க? அது அது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. அதாவது வந்துங்க, நீங்கள் வந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற கோஷத்தை அவங்க போடுறாங்க. ஜெய் ஸ்ரீராம்ன்ற ஒரு கோஷம்தான் ஒட்டுமொத்த இந்தியாவை இணைக்கிறதுன்னு நம்புகிறாங்க. யார்? மோடியினுடைய ஆதரவாளர்கள், பிஜேபி ஆதரவாளர்கள், ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்கள். இணைக்குதுல்ல? எது எங்கே இணைக்குது? எப்படி இணைக்கும்? அரோஹரா போடக்கூடிய, கந்தனுக்கு அரோஹரா, முருகனுக்கு அரோஹரா போடக்கூடிய பக்தர்களை ஜெய் ஸ்ரீராம் போடுன்னு சொல்ல சொல்லுங்க போய் பார்ப்போம். ஜெய் ஸ்ரீராம் போடலைன்னா உடனே நான் வந்து அடிப்பேன் அப்படின்னு வட இந்தியாவில் அடிக்கிறான்ல, அதே மாதிரி இங்கே அடிக்க முடியுமா? ஜெய் ஸ்ரீராம் கந்தனுக்கு அரோஹரா போடக்கூடிய முருக பக்தரை நீங்கள் அடிக்க முடியுமா? கோவிந்தா கோவிந்தான்னு திருப்பதி வெங்கடாச்சல கோயிலில் கோவிந்தா போடக்கூடிய பெருமாள் பக்தர்களை நீ வந்து ஜெய் ஸ்ரீராம் போடுன்னு நீங்கள் அடிக்க முடியுமா? மாற்றுவீங்களா? அடிக்க முடியுமா?
ஓம் நவச்சிவாயா என்று சொல்லக்கூடிய சிவபக்தர்களை சபை சைவ சமயத்தினரை நீங்கள் வந்து நீ ஜெய் ஸ்ரீராம் தான் சொல்ல முடியும், சொல்லணும்னு சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம். நீ வேறு எதுவும் சொல்லக்கூடாது, ஓம் நமச்சிவாயா சொல்லக்கூடாது, கந்தனுக்கு அரவரா சொல்லக்கூடாது, கோவிந்தா சொல்லக்கூடாது, நீ ஜெய் ஸ்ரீராம் தான் சொல்லணும் எங்க சொல்ல சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறீங்கள இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை போய் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு நீ அடிக்கிறீல, ஏன் இங்கே வந்து அடி பார்ப்போம். ஓம் நமச்சிவாயா சொல்கிறோன்னு அடி, இந்துன்னு சொல்கிறீல நீ, ஜெய் ஸ்ரீராம் சொன்னவன் தான் இந்துன்னு சொல்கிறீல நீ, ஓம் நமச்சிவாயா சொல்கிறவன் இந்து கிடையாதாப்பா. அப்போ நீ பிரிக்கிறீல, நீ தானே பிரிக்கிற, இந்துக்களை யார் பிரிக்கிறது, பிஜேபி தான் பிரிக்குது. ஓம் நமச்சிவாயா சொல்கிறவன் இந்து இல்லை, ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறவன் தான் இந்து, நீ தானே பிரிக்கிற. அரோகரா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா சொல்கிறவன் இந்து இல்லை, ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறவன் தான் இந்துன்ற. நீ அப்படி சொல்லலையே. அப்படி தான், அதான் நீ ஜெய் ஸ்ரீராம் தான் சொல்லணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துனீங்கன்னா என்ன அர்த்தம்? இல்லை, அப்போ ஒரு வழிபாட்டு உரிமை, வழிபாட்டு உரிமை அனைவருக்கும் பொதுவானது. அவர்கள் எந்த மதத்தை நம்புகிறார்களோ அந்த மதத்தை வழிபடக்கூடிய உரிமை அவர்களுக்கு உரித்தானது. அவர்கள் என்ன சாப்பிட வேண்டும், என்ன முறையில் வழிபட வேண்டும், எப்படி இறைவனை துதிக்க வேண்டும், எப்படி இறைவனை வந்து ப்ரே பண்ணணும், எப்படி குலதெய்வ வழிபாடு பண்ணணும், இதெல்லாம் அந்தந்த நம்பிக்கையை சார்ந்தது. அந்த நம்பிக்கையை நீங்கள் போய் குலைக்கக்கூடாது. ஆனால் இந்த ராமர்களின் பிம்பம், நீங்கள் கந்தனுக்கு அரோகரா சொல்கிறவங்க சரி, ஸ்ரீநமச்சிவா சொல்கிறவங்க சரி, எல்லாரையும் ஒரு இடையில் இணைத்து விட்டதுங்கிறது நீங்கள் மறுக்க முடியுமா? எப்படி எப்படிங்க நான் கேட்குறேன், நீங்கள் வேற ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் இல்லைங்க. மோதியை போய் கந்தனுக்கு அரோகரா போடாத கூடாது, ஜெய் ஸ்ரீராம் சொல்லு. இஸ்லாமியரை சொல்கிறீங்கல்ல, இஸ்லாமியரை பிடிச்சி அடிக்கிறீங்கல்ல, கிறிஸ்டியனை பிடிச்சி அடிக்கிறீங்கல்ல, அதே மாதிரி கந்தனுக்கு அரோகரா போடுறவங்கள போய் நீ கந்தனுக்கு அரோகரா போடக்கூடாது, ஜெய் ஸ்ரீராம் தான் சொல்லணும், சொல்லுங்க பாப்போம். இல்ல, அது மாதிரி பழனியில போய் சொல்லுங்க, அது மாதிரி சொல்ல முடியாது. இங்க திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயில போய் சொல்லுங்க, இல்ல பெருமாள் கோயில போய் சொல்லுங்க, இல்ல வந்து சிவன் கோயில போய், தஞ்சை பெரிய கோயில போய் சொல்லுங்க, ஜெய் ஸ்ரீராம் தான் சொல்லுங்க. ஏன் இதை சொல்ல வர்றேன்னா, எல்லா முருகன் கோயில்ல, சிவகோயில்ல, வெங்கடாச்சலபதி கோயில்ல, பெருமாள் கோயில்ல, இந்த கோயில்கள் எல்லாத்துலயும் ராமர் கோயில் நிறுவுவதை ஸ்கிரீன்ல, டிவி ஸ்கிரீன்ல போடணும்னு வலியுறுத்துறாங்கல்ல, வலியுறுத்தின இல்ல நீ, அங்கே டிவியில் போடணும், கோர்ட் வரைக்கும் போனாங்கல்ல, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்கல்ல. நாளைக்கே இவர்கள் இந்த அனைத்து கோயில்கள்லையும் ஜெய் ஸ்ரீராம் தான் கோஷம் போடணும், ராமருக்கு என்ன பட்டாபிஷேகம் பண்ணுறதோ அப்போ தான் நீ பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்கன்னு என்னங்க நிச்சயம்? அப்படி சொல்ல நிச்சயம் சொல்ல முடியும், என்ன நிச்சயம்? அப்போ நீ என்ன சொல்ல வரீங்க? உத்தரப்பிரதேசத்துக்குரிய ராமர், இந்தியாவுக்கான ராமர் கிடையாது, அவர் உத்தரப்பிரதேசத்தில் ஆண்ட மன்னன், புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவர் கடவுள் அவதாரம், அவர் கடவுள் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி, வால்மீகி ராமரை, ராமர் கதாபாத்திரத்தை அவர் வந்து மனிதனாக படைத்தார், மனிதனுக்குரிய அனைத்து சகல குற்றங்களும் குணங்களும் குறைகளும் நிறைகளும் கொண்ட ஒரு மனிதனாக வால்மீகி படைத்தார். ராமன் மாட்டுக்கறி சாப்பிடுவார், ராமன் வைன் குடிச்சிருக்காரு, ராமன் இப்படி இருந்திருக்கார் என்று வால்மீகி ராமாயணத்தை எழுதியிருக்க, நான் சொல்லலை, சரிங்களா? கம்பர் தான் ராமனை மனிதனாக பார்க்கவில்லை, அவனை ஒரு அவதாரமாக உருவமைப்பு பண்ணார், யார் கம்பர் பண்ணார். அப்போ நீங்கள் வெங்கடாச்சலபதியாக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாரும் வந்து நம்ம என்னவாக எடுத்துக்கிறோம், கடவுளாக எடுத்துக்கிறோம். இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் அனைவருமே இவர்களை நாம் கடவுளாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ராமரை கடவுள் அல்ல, இது மனிதனாக பிறந்த ஒரு அவதாரமாக ஏற்றுக்கொள்கிறோம். தென்னாட்டுடைய சிவனை பற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின் இருக்கான் சிவனை, சரிங்களா? பெருமாளை என்ன சொல்கிறாங்க, வெங்கடேச பெருமாளை, திருப்பதி வெங்கடேச பெருமாளை ஒரு தெய்வமாக மனசில் வேண்டிக் கொள்கிறார்கள். முருகனை மூலச்சித்தர் முருகன், சித்தர் இத்தனை அனைத்து சித்தர்களையும் மூலச்சித்தர் முருகனாக உருவாக்கப்பட்டவர், அவங்கள கடவுளாக ஏற்றுக்கொண்டு வழிபடக்கூடிய சமுதாயம் நம்ம தமிழ் சமுதாயம். அப்போ நீங்கள் வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு சொந்தமான ராமனை, உத்தரப்பிரதேசத்தை பாரதம் பரதநாண்ட பூமியை பாரதம் என்று சொல்லுவத, நீ ஒட்டுமொத்த இந்தியாவையும் பரதநாண்ட பூமின்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்ல வரீங்க? நாளைக்கு ஒரு நாடு ஒரு தேசம் ஒரு நாடு ஒரே தேர்தல்னு சொல்கிறாங்கல்ல அவங்க, ஒரே நாடு ஒரே மொழி, ஒரே நாடு ஒரே தேசம், ஒரே நாடு ஒரே கொள்கை, ஒரே நாடு ஒரே அரசு. அப்போ நாளைக்கு ஒரே நாடு ஒரே சாமி, ராமர் தான் சாமி சொல்ல மாட்டேங்கன்னு என்ன நிச்சயம்? அது சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியாது? இவர்கள் எது வேண்டுமானாலும் செய்வார்கள், இவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். நான் அடுத்த முறை பிரதமராக மோதி வந்தால் ஒரு நாடு ஒரு கோயில் தான், ஒரு நாடு ராமரை சொல்கிறவன் தான் கோயில், நான் தான் கோயில், நான் தான் ராமர் கோயிலை உருவாக்கினேன், அப்போ ராமரை தான் எவரெல்லாரும் கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லை, அந்த மாதிரி சொல்ல முடியாது, சொல்ல முடியாததெல்லாம் பண்ணுறாங்க சார், முடியாததெல்லாம் அவங்க பண்ணுறாங்க, சொல்ல முடியாது. நீங்களானும் என்ன பேசிகிட்டு இருக்கலாம் உட்காந்து, அவர்கள் பண்ணுகிறார்கள். திருச்செந்தூர் முருகன் கோயில்லையும்
பிரகதீஸ்வரர் ஆலயத்திலையும் வெங்கடாசலபதி கோயில்லையும் நீங்கள் வந்து பெருமாள் கோயில்லையும் நீங்கள் டிவி ஸ்க்ரீனை வச்சு ராமர் பட்டாபிஷேகத்தை ஒளிபரப்புன்னு சொன்னாங்க தானே, இவங்க தானே சொன்னாங்க. நாளைக்கு இவர்களே அதே கோயிலில் மக்கள் விரும்பினா பார்க்கலாம், மக்கள் விரும்ப வைப்பாங்க. ஓட்டு போட்டு பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டாருன்னு விரும்ப வைப்பாங்க. அவர் ஃபிக்ஸ் பண்ணுற பெட்ரோல் விலையை தானே நீங்கள் பெட்ரோல் தானே நீங்கள் போடுறீங்க. கடவுளை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ண முடியும், ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களே. இப்போ ராமர் தான் பெரிய கடவுள். நீங்கள் திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கும் ராமருக்கும் போட்டி, யார் இப்போ யார் பெரிய கடவுள்ன்றது போட்டி. இப்போ ராமர் ஜெயிச்சிட்டாரு. ஆமாம், ராமர் ஜெயிச்சிட்டாரு. அப்போ ராமர் ஜெயிச்சாச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த திருப்பதி வெங்கடாசலபதிக்கு சபரிமலைக்கு போகிற கூட்டம், சிறுபதி வெங்கடாசலபதி கூட்டம், எல்லாத்துக்கும் ட்ரெயின் எங்கே விட்டுருக்காங்க ஓசியா? ஏன் திருப்பதி வெங்கடாசலபதிக்கு ஓசி ட்ரெயின் விட சொல்லுங்கள். ஏன் சபரிமலைக்கு ஒரு ஓசி ட்ரெயின் விட சொல்லுங்கள், பழனிக்கு ஓசி ட்ரெயின் விட சொல்லுங்கள், ஏன் திருச்செந்தூர் முருகனுக்கு ஓசி ட்ரெயின் விட சொல்லுங்கள், தஞ்சாவூர் பிரதீஸ்வரர் கோயிலுக்கு ஓசி ட்ரெயின் விட சொல்லுங்கள். 5 கோடி பேரை கொண்டு போய் ஓசி ட்ரெயின் விட்டு நான் அயோத்தியை கூட்டு போகிறேன்னு சொல்லி முடிவெடுத்துருக்காங்களே, இந்த ஓசி ட்ரெயின் யார் கொடுப்பாப்பணும்? மக்களுடைய அரசாங்க வரி கட்டுற பணம் தானே அதுக்கு போகுது. மக்கள் தானே போகிறாங்க, மக்கள் தானே போகிறாங்க. அந்த மக்களுக்கு ஏன் இந்த கோயில் கொடுங்க, இந்த கோயில் கொடுங்க, ஏன் ராமர் கோயில் கொடுறீங்க? முக்கிய நிகழ்வு அப்படிங்கிறதுக்காக கொடுறாங்க. இல்லை இல்லை, இன்னி தொடர்ந்து அடுத்து இன்னும் எலெக்ஷன் வரைக்கும் பார்க்கணும், பார்க்கலாம். எலெக்ஷன் வரைக்கும் ஃப்ரீ ட்ரெயின் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கல்ல, அப்பயே எலெக்ஷன் வரைக்கும் ஃப்ரீ ட்ரெயின் விடுறீங்க, அப்போ என்ன அர்த்தம்? அப்போ எல்லா சாமியை விட உண்மையாக இந்துக்கள் அனைவருமே முருகனையும் சிவனையும் பெருமாளையும் வழிபடக்கூடிய அனைத்து இந்துக்களையும் நீ ராமரை தான் வழிபடணும்னு சொல்லி நீங்கள் ராமரை தெய்வமாக்கிட்டீங்க. அப்போ என்னது, ராமர் ஒரு அவதாரமாக, ஒரு புராண கதையின் ஒரு நாயகனை நீங்கள் அவதாரமாக சித்தரித்து அவரை கடவுளாக மாற்றி விட்டீர்கள். அப்போ என்னாச்சு, கடவுளாக மாட்டினவர் இனிமேல் ஜெய் ஸ்ரீராம் தான் சொல்லணும்னு நீ சட்டம் போட மாட்டாங்கன்னு என்ன நினைச்சியா? நான் கேட்டது என்னன்னா, இது இந்துக்களை ஒன்றிணைத்து விட்டது, இந்து மயம் அதிகமாவதற்கும் கொண்டு போய் சேர்ந்து இந்துக்களை பிரிவினைப்படுத்திடுச்சுங்க. நீ இந்துக்களை ஒன்றிணைக்கலது, இந்துக்களை பிரிவினைப்படுத்தி விட்டு போயிட்டாரு. அவங்கவுங்க இந்துக்கள் என்ன 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 கொண்டாங்க, இந்துக்கள் வந்து இந்து சமயம், அனைத்து சமயத்தையும் ஒருங்காக நினைக்கக்கூடிய இந்து சமயம். எல்லா இந்து வந்து ஒரு கலாச்சாரம், இந்து வந்து ஒரு பண்பாடு, இந்து வந்து ஒரு நாகரிகம். அப்போ இந்துவாக இருப்பவர்களை இந்துக்குன்னு பேர் வச்சதே பிரிட்டிஷ்காரன பேர் வச்சான், புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இவர்கள் எல்லாத்தையும் ஒன்றா இந்துன்னு பேர் வச்சதுனால இவங்க தப்பிச்சாங்க. இல்லைன்னா சைவம், வைணவம், கௌமாரம், சீக்கியம், ஜைனிசம், புத்திசம் இப்படி தான் இருந்தது. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா இந்துன்னு சொன்னதுனால இவர்களுக்கு இந்துன்ற பேரில் இவர்கள் அரசியலுக்காக இதை பயன்படுது. அதாவது எந்த மதமாக இருந்தாலும் சரிங்க, அரசு மதத்தை அரசியலில் கலக்கிறவன் எவனாக இருந்தாலும் சரி, அது எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் எந்த கட்சியை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, அவன் அயோக்கியன் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நடக்க வாய்ப்பு இல்லை. இல்லை இது மக்கள் புரிந்து கொள்ளணும், புரிந்து கொள்வார்கள், புரிந்து கொள்வார்கள், புரிந்து கொள்ளாதவர்கள் தங்கள் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக்கொண்டு செல்வார்கள். அவர்களை பற்றி நம்ம என்ன கவலைப்பட முடியும்? ஆனால் இந்த நிகழ்வு என்பது எதிர்கட்சிகளை காணாமல் அடித்து விட்டது பிஜேபிக்கு எதிராக. காணாமல் எங்கெங்க அடிக்கும்? எதிர்கட்சிகள் வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இவர்கள் நினைச்சிக்கலாம் காணாமல் அடித்து விட்டது, எதிர்கட்சிகளை உடைத்து விட்டது என்று இவர்கள் நினைத்துக் கொள்ளலாம். உடைச்சிருச்சில்லை, தெரியுதில்லை. இப்போவே என்ன என்ன கூட்டணி அப்படியே உருகி போச்சு. எங்கள் யார் என்ன சொன்னாங்க? அவங்கவுங்க எல்லாருமே நாங்கள் எங்கள் ஸ்டேட்டில் நாங்கள் இருக்கோம், எங்கள தொகுதி பங்கீடு பண்ண முடியாது, நாங்கள் தனியாக அனுப்போம், ஆனால் இந்தியா கூட்டணி தான் இருக்கோம் சொல்லிட்டாங்களா மம்தா? இப்போ நிதிஷ்குமார் இப்போ என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் இந்தியா கூட்டணி தான் இருக்கோம், நாங்கள் இந்தியாவில் இல்லை இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, கேஜ்ரிவால் வந்து எவ்வளோ நாளைக்கு தாக்கு பிடிப்பார்னு தெரியாது, ஏன்னா அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு இல்லையான்னு அவர்கிட்ட வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரல. அவர் வந்து டெல்லி தான் கான்சன்ட்ரேஷன், பஞ்சாபில் கொஞ்சம் இருக்கார், மற்ற இடங்களில். அதாவது நான் ஒன்று சொல்கிறேங்க, நாடு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலான காலகட்டத்தில் இருக்கிறது. என்ன சிக்கல் இருக்கு? இந்த சிக்கல் வந்து அடுத்த 20-30 ஆண்டுகளுக்கு நமது எதிர்கால சந்ததிக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது. என்ன ஆபத்து? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரெவல்யூஷன், டீப் டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, ரொபாட்டிக்ஸு, பிளாக்செயின் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, அடுத்து மெஷின் லேர்னிங், ட்ரோன் டெக்னாலஜி, குவாண்டம் கம்ப்யூட்டிங், இத்தனை டெக்னாலஜியும் இன்றைக்கி ஒட்டுமொத்த இளைஞர்களது எதிர்காலத்தை ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாற்றி வைத்திருக்கிறது. என்ன பண்ண என்ன சொல்லியிருக்காங்க, என்ன வெளிநாடுகளில் வளர்ந்த நாடுகள் இன்றைக்கி என்ன 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 கணித்து கொண்டிருக்கான்னு தெரியுமா? ஒரு கொரோனா பயோவார் ஏற்படுத்திய தாக்கத்தை விட, அழிவை விட, ஒரு நியூக்ளியர் வார்ஃபேர், அணுகுண்டால் ஏற்படக்கூடிய போரினால் விளைவிக்கக்கூடிய தாக்கத்தை விட, அழிவை விட, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரெவல்யூஷனால் ஏற்படக்கூடிய தாக்கம் நமது எதிர்கால சந்ததியான இளைஞர்களின் வாழ்க்கையை, அவர்களது வேலைவாய்ப்பை, அவர்களது எதிர்காலத்தை பாதிக்கும்னு சொல்லியிருக்கான். இப்படி உலகம் வந்து அதை சிந்திச்சுக்கிட்டு இருக்கான். இவன் வந்து கோயிலை காமிச்சிட்டு ஓட்டு வாங்கிட்டு உட்காந்துருக்கான். எப்படிங்க தலையெழுத்தா இருக்கு இல்லையாங்க? இந்த கோயிலாங்க இவனுக்கு வேலைவாய்ப்பு தரப்போகுது?
ஒவ்வொருத்தருடைய மதமும் அவர்கள் வீட்டில் இருக்க வேண்டும், மதமும் அந்த கோயிலில் இருக்கணும், அந்த சர்ச்சில் இருக்கணும், அந்த மாஸ்க்ல இருக்கணும், அரசியலுக்கு வரக்கூடாது. ராமர் கோயில் வேணும்ல, நீங்க கோயில் கட்டுங்க, ராமரை கும்பிடுறவங்க ராமரை கும்பிடுங்க, கடவுளா யார் வேணாம் சொன்னது கும்பிடுறாங்க தான், நீ ராமரை தான் கும்பிடணும்னு சொல்லாத, அதான் கேட்கறேன், நீ ராமரை தான் கும்பிடணும், ஜெய் ஸ்ரீராம் சொல்லணும். இவன் சொல்றான் எல்லாரும், இந்த பிஜேபி கூட்டம் ஃபுல்லா என்ன சொல்லுது, ராமரை மட்டும்தான் கும்பிடணும், ஜெய் ஸ்ரீராம் தான் சொல்லணும். பாருங்க வாட்ஸ்அப்பில் பாருங்க, ஃபேஸ்புக்கில் பாருங்க, ட்விட்டரில் பாருங்க, எவனாவது ஓம் நமச்சிவாய் சொன்னானா, எவனாவது கந்தனகரவரா சொன்னானா, எவனாவது வந்து கோவிந்தா சொன்னானா, எல்லாம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ என்ன அர்த்தம், அப்போ என்ன அர்த்தம், எல்லா இந்து கடவுள்களையும் புறக்கணித்து விட்டு, கடவுள்களையும் புறக்கணித்து விட்டு அவதாரமாக கருதப்படக்கூடிய ஒரு புராண இதிகாசத்தினுடைய கேரக்டரான ராமனை நீ கடவுளாக சித்தரிக்கிறாய், மாற்றுகிறாய். அப்போ கடவுளையே நீ மாற்றிய, நீ கடவுளையே நீ மாற்றிய, அப்போ நீ இந்துக்களில் பிரிவினை தான் நீ உருவாக்குற, ராமர் என்ற பெயரில் நீ ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் இந்து சமுதாயத்தையும் ஒன்றாக்க போறியா? நீ நான் முதல்ல கேட்ட மாதிரி ஒரு இந்து மயம் என்பது இன்னும் வேகமாக ஆகி கொண்டிருக்கிறது, நீங்கள் மறுக்க முடியுமா? அது இங்கே பாருங்க, இந்து என்ற சொல்லை நான் ஏற்றுக்கொள்ளவில்லைங்க. இந்து என்ற மதத்தின் பெயரால் ஒட்டுமொத்த பல்வேறு தெய்வங்களை வழிபடக்கூடிய அனைத்து மக்களையும் இந்து என்று சொல்வது ஓகே, அதில் தப்பில்லை. ஆனால் இந்து என்ற பெயரில் அரசியல் படுத்தி இந்து மக்களை நான் ஒருமைப்படுத்துகிறேன் என்று சொல்லி, ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே கடவுள் என்று சொல்லி ராமரை மட்டுமே ஒரே கடவுளாக பிரதிநிதித்துவப்படுத்துவதை எந்த இந்துக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். முருகனை வழிபடக்கூடிய இந்துக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ராமரை வேணா எக்ஸ்ட்ராவாக கும்பிடுவாங்க, ஆனால் ராமரை மட்டுமே ஏற்றுக்கொள்ளுன்னு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏற்றுக்கொள்வாங்களா? முருகனை விட்டு ராமர் தான் உனக்கு கடவுள் நாளைக்கு சொல்லுவார் மோடி, ஏற்றுக்குவாரா? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி திருப்பதியை விட்டு ராமர் தான் கடவுள் ஏற்றுக்குவாங்களா? ராமரையும் ஏற்றுக்கொள்கிறது ஏற்றுக்குவாங்க நீங்களே. ராமரை அதான் எந்த மதத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் பெற்றவர்கள் தாங்க இந்துக்கள். எந்த மதத்தையும் மனிதனாக மதிக்கக்கூடிய பக்குவம் பெற்றவர்கள் தான் இந்துக்கள். எல்லா மதத்திலையும் இருக்காங்க. ஆனால் அதில் வந்து அதை மதம் என்னைக்கு அரசியலை கலக்கிறாங்களோ அன்னைக்கு அது மதம் மனிதனை மதம் பிடிக்க வைக்கிறது. மனிதனை மனிதனாக்குவதற்குத்தான் மதமே ஒழிய மனிதனை மதம் பிடிக்க வைப்பதற்கு மதம் அல்ல. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எலெக்ஷன் ரிஃப்ளெக்ட் ஆகும்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக. அது சில பேர் இந்த மாதிரி புரியாதவர்கள், மதத்தை புரியாதவர்கள், மதத்தையும் அரசியலை கலக்க தெரியாதவர்கள், அவர்களால் வந்து ஒரு சில மாற்றங்கள் நடக்க தான் செய்யும். அது நடந்துகிட்டு தான் இருக்கும். மக்கள் ஏத்துக்கிறாங்கல்ல? மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ஓட்டு போடுவாங்கல்ல? ஓட்டு மக்கள் எல்லாருக்கும் ஓட்டு போடுவாங்க, ஒருத்தருக்கு மட்டும் ஓட்டு போட மாட்டாங்க. அப்படி போட்டிருந்தா ஒட்டு மொத்தமாக கிட்டத்தட்ட எவ்வளவு 140 கோடி மக்கள், 140 கோடி மக்கள்ல கிட்டத்தட்ட 40 கோடி பேர் ஓட்டு போடுறாங்க. 40 கோடி ஓட்டையும் பிஜேபி வாங்கிருமா? ஒட்டுமொத்த இந்தியாவும் இந்துக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, 40 கோடி பேரையும் ஓட்டை வாங்கிருமா அது பிஜேபி? தேர்தல் ஜனநாயகம் வேறு தானே. தேர்தல் ஜனநாயகம் அங்கே, ஜனநாயகம் எங்கே இருக்கீங்க? ஒரு ஜனநாயகம், ஒரு கோயிலை கும்பிடுவதிலே ஜனநாயகம் இல்லையே, கடவுளை கும்பிடுவதிலே ஜனநாயகம் இல்லையே. அப்போ ஜனநாயகம் இருந்திருந்தா நீங்கள் வந்து சரி நாளைக்கு வந்து திருச்செங்கூர் முருகன் கோயிலுக்கு பூஜாரியாக வருவாரா மோடி? திருப்பதி வெங்கடாசலபதி கோயிலுக்கு பூஜாரியாக வருவாரா? எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு பூஜாரியாக வருவாரா? அவர் ராமர் கோயிலுக்கு போனார்ல பூஜாரியா, குலதெய்வம் கோயிலுக்கு வரட்டும் சொல்லுங்கள். 1400 கோடி செலவில், 1800 கோடி செலவில் ராமர் கோயில் கட்டப்படுகிறதுன்னு கட்டி முடிக்கலை, கட்டி முடிக்காமையே பிராண பிரதிஷ்டை பண்ணுறாங்க அவங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு 1044 கோயிலுக்கு ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க, கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க, கிட்டத்தட்ட 2000 கோயிலுக்கு மேலே கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க, 3500 கோடிக்கு மேலே கோயில் சொத்துக்களை அபகரித்து வைத்திருந்து மீட்டெடுத்திருக்காங்க, 2500 குலதெய்வம் கோயில்களுக்கு புனரமைப்பாக கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு நிதியுதவி அளித்திருக்காங்க தமிழக அரசு. அப்படி அப்போ ஒரு கோயிலுக்கு பாரத பிரதமர் இருக்கக்கூடிய மோடி அவர்கள் உண்ணாவிரதம் இருந்து நீராடி புனித நீராடி கடலில் குதித்து வந்து பூஜாரி வேலை பார்த்தாரு அப்படின்னா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வருஷம் பூரா பூஜாரி வேலை பார்க்கணும், எடப்பாடி அவர்கள் வருஷம் பூரா பூஜாரி வேலை பார்த்துருக்கணும், ஜெயலலிதா அவர்கள் வருஷம் பூரா பூஜாரி வேலை பார்த்துருக்கணும், எம்ஜிஆரும் கலைஞரும் வருஷம் பூரா பூஜாரி வேலை பார்த்துருக்கணும். அந்த அளவுக்கு இவர்கள் இந்து கோயிலுக்கும் எல்லா கோயிலுக்கும் சரிசமமாக நடத்தியிருக்காங்க. ராமர் கோயில் ஸ்பெஷல் இல்லை? என்ன என்ன ஸ்பெஷல், யாருக்கு ஸ்பெஷலு? எல்லாருக்கும் ஸ்பெஷலா? உத்தரப்பிரதேசக்காரங்களுக்கு ஸ்பெஷல் இது. ராமருக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன கனெக்டிவிட்டி? தமிழ்நாடு கரசேவர்கள் போனாங்களே. ஏன் அது போவாங்க, எல்லா இடத்துலையும் போகத்தான் செய்வாங்க, போகாமல் இருக்க மாட்டாங்க. அவர்களுக்கு அது பிடிச்சிருக்கு போகிறாங்க. அப்படி அது ஒட்டுமொத்தமாக சொல்லக்கூடாதுல்ல, ஒட்டுமொத்தமாக இவர்கள் எல்லாரும் ராமர் கோயில்கிட்ட போயிட்டாங்கன்னு எப்படி சொல்லுவீங்க நீங்கள்? ஒட்டுமொத்த மக்களும் நீங்கள் முதல்ல சொன்னபோது
திரௌபதி முர்மு அவர்களை வந்து குடியரசுத் தலைவர் ஆக்கினது, ஒரு பழங்குடி இனத்தைச் சேர்ந்த விதவை பெண் ஆக்கிவிட்டேன்னு சொன்னாங்க அப்படின்னு எல்லா சமூகத்தினரையும் இந்த ஒட்டுமொத்த பெரும்பான்மை சமூகத்தோடு இணைத்துக் கொள்வது அப்படிங்கிற கருத்தில் தானே பிஜேபி முன்வைக்கிது, அதை நீங்கள் மறுக்க முடியுமா? எப்படிங்க இணைப்பீங்க? ஒரு மக்களை எப்படி இணைக்கிறது? அன்பால் இணைக்கலாம், பண்பால் இணைக்கலாம், பாசத்தில் இணைக்கலாம், ஓகே, நல்ல வாழ்க்கையை கொடுத்து இணைக்கலாம், சகோதர தத்துவத்தை பரிமாறிக்கொள்வதில் இணைக்கலாம், ஓகே, கல்வி கொடுத்து இணைக்கலாம், நல்ல உடல்நலத்தை கொடுத்து இணைக்கலாம், வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி அவர்களை மக்களோடு மக்களாக இணைக்கலாம். ஒருவர் கொண்டாடக்கூடிய இந்து கலாச்சாரம், கிறிஸ்தவ கலாச்சாரம், முஸ்லீம் கலாச்சாரம், பண்டிகைகளுக்கு பண்டிகைகளை மாற்றி மாற்றி கொண்டாடி இணைக்கலாம், ஸ்வீட் பரிமாறி இணைக்கலாம். ஆனால் நீ இதை சொல்லலைன்னா உன்னை அடிப்பண்டான்னு சொல்லி கத்தி எடுத்துக்கிட்டு வச்சு மிரட்டிக்கிட்டா இணைப்பீங்க? அதுக்கு பேர் இணைப்பாது. எது கேட்டேன்னா, டாக்டர் அப்துல் கலாமை குடியரசுத் தலைவர் ஆக்கினது கூட முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவர் ஆக்கியிருக்கோம் பாரு. இதுதாங்க சொல்கிறேன், அது அவங்களுடைய அரசியல். ஆனால் அவங்க எப்படி அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் என்பது தான் வந்து முக்கியம். அது இந்த சமூகத்தை சேர்ந்தவர்களை, முஸ்லீமை, தாழ்த்தப்பட்டவர்களை, பழங்குடியினர் வகுப்பினரை நாங்கள் ஜனாதிபதி ஆக்கிட்டோம் என்று சொல்வது இவர்களது அரசியல். ஆனால் இந்த இந்த உயர் பதவிக்கு வந்த இவர்கள் எப்படி மதிக்கப்படுகிறார்கள், எப்படி இந்த அரசால் நடத்தப்படுகிறார்கள் என்பது தான் அடையாளம். அந்த அடையாளத்தை வாஜ்பாய் கரெக்டாக பண்ணார், நரசிம்மராவ் கரெக்டாக பண்ணார், மன்மோகன் சிங் கரெக்டாக பண்ணார். ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் அரசியலை கரெக்டாக பண்ணார், அடையாளத்தை தன்னிடம் வைத்து கொண்டார். அடையாளத்துக்கு உனக்கு அனுப்பப்பட மாட்டேன்ட்டார். யார் முர்மு? அரசியல் பதவியில் இருங்க, ஆனால் அடையாளம் என்று வரும்பொழுது ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ்னால் அது நரேந்திர மோடி மட்டும்தான். எந்த கோயிலுக்கு போனாலும் நரேந்திர மோடி மட்டும்தான் தனியாக போவார். ஃப்ளைட்டில் இருந்து இறங்கினா அவர் மட்டும்தான் தனியாக வருவார். அவர் தானே கடலில் குளிச்சார்னா அவர் மட்டும்தான் தனியாக குளிப்பார். இது என்னது? உங்களை சுற்றி கேமரா, உங்களை சுற்றி கேமரா, அம்மாவை பார்க்க போனால் கேமரா, கோயில் சாமியை பார்க்க போனால் கேமரா. ஏங்க, ராமேஸ்வர தீர்த்தத்தில் 22 தீர்த்தம் மக்களுக்கு திறந்து விடப்படலாங்க, மூடி வச்சுருந்தாங்கங்க. பிரதமர் மோடி வர்றாருன்னு எல்லாத்தையும் திறந்து விட்டீங்க தீர்த்தத்தை, இது மக்களுக்கு திறந்து விடுவீங்களா? மக்கள் நான் கோயிலுக்கு நான் கல்யாணம் முடித்த உடனே, என் திருமணம் முடிஞ்ச உடனே எங்கள் மாமா என்னை கூட்டு போய் 22 தீர்த்தத்துலேயும் நான் நீராடியிருக்கேன். ராமேஸ்வர தீர்த்தத்தில் நான் நீராடியிருக்கேன். இன்றைக்கி பக்தர்களுக்கு ராமேஸ்வரத்தில் தீர்த்தம் நீராடுவதற்கு தடை. ஒரு இடத்துல போட்டு எல்லா தீர்த்தமும் இங்கே தான் வருது, நீ குளிச்சுட்டு போன்னு அனுப்பிவிட்டான். இன்றைக்கி மோடி அவர்களுக்கு திறந்து விட்ட 22 தீர்த்தத்தையும் அனைத்து மக்களுக்கும் திறந்து விட சொல்லுங்கள். ராமநாதர் சாமி கோயிலில் ஏன் திறந்து விடலை? ஏன் மூடி வச்சுருக்கீங்க? ஏன் மோடிக்கு மட்டும்தான் அது சொந்தமா? மக்களுக்கு சொந்தம் இல்லையாது, ஏன் மூடி வச்சுருக்கீங்க? காரணம் ஏதாவது இருக்கும், என்ன காரணம்? அப்போ உங்களால் மேனேஜ் பண்ண முடியலையா? ஏன் மூடுனீங்க அந்த தீர்த்தத்தை? ஏன் மக்களுக்கு திறந்து விடலை? இது ராமேஸ்வர கடற்கரை, நீங்கள் போய் பாருங்கள். சாதாரண மனிதன் போகிறப்ப எந்த அளவுக்கு அது மாசுபட்டு சீர்கேடு அடைந்திருக்கிறது. மோடி போகிறப்ப அப்படி இருந்துச்சா? ஏன் டெய்லி அவங்களால பண்ண முடியலையா? ஏன் பண்ண முடியல? மக்களுக்கும் ஒரு பொறுப்புணர்வு வேணும்ல. போகிற இடத்துல எல்லாம் துணியை போடுறது, குப்பையை போடுறது, பொறுப்புணர்வு எடுக்கணுமா இல்லையா? அப்போ மக்களுக்கும் பொறுப்புணர்வு வேணும், அரசுக்கும் பொறுப்புணர்வு வேணும், கோயிலுக்கும் பொறுப்புணர்வு வேணும், இருக்கணுமா இல்லையா? அது நடக்கலையே. அப்போ அதை தான் சொல்கிறேன், எப்போ வரும்? மனித மனங்கள் ஒன்றுபடணும். கடவுளை பக்தியோடு வணங்கணும், கடவுளை அன்போடு வணங்கணும். நமது பிரச்சனைகள்லாம் சொல்கிறது கேட்பதற்கு, என் பிரச்சனையை, கவலைகளை, துன்பத்தை, துயரத்தை, இழந்த இழப்புகளை சொல்லுவதற்கு ஒரு கடவுள் வேண்டும். அப்துல் கலாம் சொன்னார், கோயிலும் மசூதியும் சர்ச்சும் இல்லைன்னா இந்தியா பிளவுபட்டு விடும் என்று சொன்னார். இந்தியா பிளவுபட்டு விடும் என்று சொன்னார். இந்த கோயில்களும் மசூதியும் சர்ச்சும் தான் இன்றைக்கி மக்களை ஒரு அசாந்தப்படுத்தி வைத்திருக்கிறது. ஏன் வந்து கோயில் இவங்க அலையிறாங்க தெரியுமா? எப்போ கோயிலுக்கு போவோம் சொல்லுங்கள், எப்போ கோயிலுக்கு போவோம்? ஒருத்தன் பணம் அதிகமாக வந்தால் கோயிலில் போய் நான் பண்ண பாவங்களெல்லாம் மன்னிச்சிடாண்டவனே அப்படின்னு சொல்லி உண்டியலில் போட்டு வந்துடுறான். ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் இழந்தவன், நகை நட்டை இழந்தவன், பணத்தை இழந்தவன், சொத்தை இழந்தவன், கடனில்லப்பட்டவன், கடன் வாய்ப்பட்டவன், நோய்வாய்ப்பட்டவன், அனைத்து நபர்களும் கடவுளிடம் சென்று முறையிடுறாங்க. என்ன முறையிடுறாங்க? ஐயா, என் தொழில் நஷ்டமாகி போச்சு, எனக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போச்சு, எனக்கு குடும்பத்தில் சனி பிடிச்சிக்கிச்சு, என்னை ஆட்டுது, எனக்கு கர்மா பண்ணு, இதுக்கெல்லாம் எதுக்கு போகிறோம்? கோயிலுக்கு போகிறோம். அப்போ மோடி என்ன பண்ணியிருக்காரு? 10 ஆண்டுகால ஆட்சியில் அனைத்து மக்களையும் கோயிலுக்கு வரவழைத்து விட்டார். ஏன் வரவழைத்து விட்டார்? எல்லா தொழிலும் நஷ்டப்பட்டு போச்சு. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு 2014 5.44%. இன்றைக்கி மோடியினுடைய 10 ஆண்டுகால ஆட்சியில் 10.05%, 2 மடங்கு அதிகமாயிருக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பு இல்லை. சொத்தை விற்று குடும்பத்தை நடத்துவர்கள் எண்ணிக்கை 3% அதிகமாக இருக்குது. கடன் வாங்கி குடும்பத்தை நடத்துவர்கள் எண்ணிக்கை 4% அதிகமாக இருக்குது.
இன்னைக்கு இந்தியாவுடைய பசி இண்டெக்ஸ் 116வது இடத்துல இருக்கு. இந்தியா நாடு 170 நாடுகளில் இந்தியா 116 இடத்துல இருக்கு. பசி பட்டினியான இந்தியா நாடு. இந்தியாவுடைய வளர்ச்சி யூபிஐ அரசாங்கத்தினுடைய 10 ஆண்டுகளில் 3 மடங்கு வளர்ந்தது. ஜிடிபி பொருளாதாரம் 10 ஆண்டுகள் ஆட்சியில், மன்மோகன் சிங் ஆட்சியில், இது நரேந்திர மோடி ஆட்சியில் 125 லட்சம் கோடி கடன் வாங்கி 1.7% தான் மடங்கு தான் வளர்ந்துருக்கு இந்தியாவுடைய பொருளாதாரம். 2 ட்ரில்லியன்லேருந்து 3.75 ட்ரில்லியன் தான் வந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம், 4 மடங்கு பொருளாதார வளர்ச்சியை நீங்கள் அடைந்திருந்தால் இத்தனை மக்களும் இன்னைக்கு இத்தனை பேரும் கோயிலில் போய் விழுந்திருக்க மாட்டான். அப்போ என்ன எதுக்கு உண்டார எல்லாரையும் கோயிலுக்கு வர சொல்கிறீங்க? எல்லாரும் பிரச்சனையில் சிக்கணும், எல்லாரும் மாட்டணும், அத்தனை பேரும் கோயிலுக்கு வரணும். கோயிலுக்கு வரவனை எல்லாம் பிஜேபி கட்சிக்கு சாயம் பூசி அவனை ஃபுல்லாக காவி போயிட போட்டு அவனை ஃபுல்லாக பிஜேபி ஓட்டர்ஸாக மாற்றணும். இதானே உன் உன்னுடைய பிளானு? அதுதானே கோயில் கட்டிருக்க நீ? சரி, நீ மக்களை வந்து வளப்படுத்தியிருந்தீங்கன்னா, மக்களை ஜனநாயகப்படுத்தியிருந்தீங்கன்னா, மக்களை வளர்ச்சி அடைய வச்சிருந்தேன்னா, அவருடைய குவாலிட்டி ஆஃப் லைஃபை இம்ப்ரூவ் பண்ண வச்சிருந்தீங்கன்னா, உன்னை பாராட்டியிருக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்குரிய மிக டாக்டர் பொன்ராஜ், மிக்க நன்றி. மிக்க நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான், தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.